King of Glory International Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் கேட்கப் போகிற தேவ செய்தி எப்பொழுதும் என்கிற தலைப்பில். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் அவர் நம்மை விசாரிக்கிறார். எப்பொழுதும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதற்காக நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது என் கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்தான். ஆனால் நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் பழகுகிற பழக்கங்கள் தேவனுக்கு ஒருவேளை பிரியமில்லை என்றால் அவர் நம்மை விட்டு விலகிவிட நேரிடும். இன்றைக்கும் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். தயவாய் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் என்னோடு இரும் ஆண்டவரே, எப்பொழுதும் என்னோடு பேசும் ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும் என்று தாகத்தோடு இந்த தேவ செய்தியை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாய் அமையும். காட் பிளஸ் யூ. உபாகமம் 11 அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. Deuteronomy chapter 11 verse 11 and 12. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். சொல்லுங்க, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேசங்களை சுதந்திரிக்கிறவர்கள். இந்த தேசம் என்று சொல்வது நாம் சுதந்திரிக்கிற தேசத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சும்மாய் கொடுக்கப்படலை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார், நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ, அந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். அவனுக்கு குழந்தையும் இல்லை, யாரும் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசின வார்த்தை, அந்த வார்த்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். 430 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வர்றாங்க. ஸோ வந்து அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது மோசே அவர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தேசத்தை சுதந்திரிப்பீங்க, அந்த தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதில் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தேசத்தை கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபித்து தேசங்களை சுதந்திரித்து கொள்ளணும். என்ன, சிங்கப்பூரை சுதந்திரித்து கொள்ளணும், இந்தியாவை சுதந்திரித்து கொள்ளணும், ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ஸ்ரீலங்காவை சுதந்திரித்து கொள்ளணும், மலேசியாவை சுதந்திரித்து கொள்ளணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே அளவில்லாமல் இறங்கணும். அடுத்து இந்த தேசம் என்கிறதை உங்களுக்காக ஆண்டவர் குறித்த இலக்கு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ, உங்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ, அதை ஆண்டவர் உங்களை சுதந்திரிக்கும்படி செய்வார். அதை சுதந்திரிக்கும்படி செய்வது மட்டுமல்லாமல் தேவன் எப்பொழுதும் அந்த தேசத்தின் மேல் அவர் கருத்தாய் பார்ப்பதை போல ஆண்டவரும் நம்ம மேலே கருத்தாய் பார்க்கும்படி நாம் ஆண்டவரை ஏவணும்.
ஆண்டவரை நாம் நோக்கி ஜபிக்கணும். ஆண்டவரே, என் மேலே நீங்கள் எப்பொழுதும் நோக்கமாயிரும். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய சாரம் அதுதான், எப்பொழுதும் என்ன, எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கணும். ஆண்டவர் எப்பொழுது நம்ம மேலே நோக்கமாக இருப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவரை கூப்பிட்டுட்டே இருக்கணும். ஆண்டவரை பார்த்து கதறிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லி தான் இந்த தேசத்துக்கு வந்தேன், என் மேலே நோக்கமாக இருங்க. நீங்கள் சொல்லி தான் ஆண்டவரே இந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணேன், என் மேலே நோக்கமாக இருங்க. நீங்கள் சொல்லி தான் இந்த படிப்பை நான் படித்து கொண்டு இருக்கிறேன், என் மேலே நோக்கமாக இருங்க. ஆண்டவர் நம்ம மேலே நோக்கமாக இருந்தார், அவர் நம்மை விசாரிப்பார். நமக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், விசாரிப்பார். அதே மாதிரி நம்முடைய குடும்பம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த குடும்பம், இந்த குடும்பத்தின் மேலே நோக்கமாக இருங்க. நீங்கள் என் குடும்பத்தில் குறை இருக்குது, என் குடும்பத்தில் பற்றாக்குறை இருக்குது, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. பொதுவாக எல்லா குடும்பங்களும் அப்படி தான் ஆரம்பிக்கும். எடுத்த உடனே ஒரு குடும்பத்தில் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் வந்து சேருவதில்லை. என்ன, அப்பா அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நல்ல ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஒரு நேரம் வரும்போது சொல்கிறாங்க, இனிமேல் நீ பார்த்துக்கோ. என்ன, ஸோ அதுக்கப்புறம் நாம் நம்முடைய குடும்பத்தை ஆரம்பிக்கும் பொழுது அப்பா அம்மா கூட இருந்த ஆசீர்வாதங்கள் இல்லை, அப்பா அம்மா கூட இருந்த நன்மைகள் நமக்கு இல்லை. நம்ம தனியாக வரோம், தனியாக வந்து நம்முடைய குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அப்பாவை பார்க்குறோம், அவர் களைத்து போயிருக்கிறார். என்ன, அவருக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு அடுத்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கார். அப்போ நாம் தான் ஆண்டவரை நோக்கி பிடிக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை விசாரியும், நீர் எனக்கு ஆண்டவரே எப்பொழுதும், வருஷத்தின் ஆரம்பம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் ஆண்டவரே உங்கள் கண்கள் என் மேலே இருக்கட்டும். அதற்காக தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒவ்வொரு மாதமும் ஒரு இரவு ஜெபம். அதே மாதிரி வருஷத்தின் ஆரம்பத்தில் நமக்கு சைனீஸ் நியூ இயர் நாட்கள் ஜெபம், ஜனவரியோ இல்லாட்ட பிப்ரவரி மாதமோ அதிகமாக நம்ம ஜெபிக்கிறோம். அதற்கு பிறகு நம்ம ஏப்ரல் மாதம் இல்லாட்ட அந்த மார்ச் மாதத்தில் நமக்கு லெந்து நாட்கள் ஜெபம் வந்துடுது. ஸோ இடையில் ஜெபம் இல்லாத நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் தான் நமக்கு ஜெபம் இல்லை. திரும்ப வருஷ கடைசியில் ஜபத்தை ஆரம்பிச்சிடுறோம். என்ன, நவம்பர் மாதத்துலேருந்து ஜபம் ஆரம்பிச்சிடுது, டிசம்பர் மாதத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம இடையில ஒரு ஜபம் வைக்கணும். ஆண்டுக்கு சித்தமானால் நான் இந்தியா போயிட்டு வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்க போகிறோம். சரி, அது எப்படியாவது ஒரு சாட்டர்டே ஃபுல் டே இருக்கிற மாதிரி, தர்ஸ்டே மற்றும் ஃப்ரைடே ஈவினிங்கில் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணி நம்ம இடையில, ஏன்னா ஆண்டவர் நம்ம விசாரிக்கணும், ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலேயே இருக்கணும். நம்ம குழந்தை மேலே நம்ம எவ்வளோ கருத்தாய் பார்க்குறோம், குழந்தை எங்கே போகுது, என்ன செய்யுது, என்ன விளையாடுது, என்ன படிக்குது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் மீது ஆண்டவருடைய பார்வை இல்லாததினால பிசாசு உள்ள வந்து நுழைஞ்சிடுறான். ஸோ தயவாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க, ஆண்டவரே என் மேலே கருத்தாய் என்னை பாருங்க. அலையிலோயா, ஓவரால் தேவனுடைய ஒரு பார்வைக்குள்ளாய் தான் நம்ம இருக்கணும். பிரைஸலோன், ஒரு பார்வைக்குள்ளாய் தான் இருக்கணும். இங்கேருந்து நான் ஏன் மேலே நின்று நான் பிரசங்கம் பண்ணுறேன், இந்த தூணு தான் எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ். இந்த தூணுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள்லாம் நான் பார்க்க முடியாமல் இருக்குது. சிலர் அங்கேயே வேணுன்ட்டே உட்காடுறாங்க. சரியா, பிரைஸலோன், ஆமேன். ஆமாம், ஏன்னா நான் நின்று உங்களை பார்க்கணும், அங்கே போய் நின்று பார்ப்பேன், எனக்கு அந்த வியூ அங்கேருந்து எல்லாம் தெரியுதா என்ன, அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி இருந்து பார்ப்பேன். சரியா, இந்த ஆராதனை நடக்கும்போது எனக்கு உங்களை பார்க்கறது தான் வேலை. சரியா, முகம் நல்லா இருக்கா, ஏதாவது துக்கமாக இருக்கிறாங்களா, ஜபம் நடக்கும்பொழுது அப்படியே பார்ப்பேன், யாராவது ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்களா. சில நேரம் சிலர் தேம்பி தேம்பி அழுவாங்க, உள்ளெல்லாம் உடஞ்சிடும். அதுக்கப்புறம் தனியாக போய் அவங்கள பார்த்து என்னமாச்சு என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய வேதனையை பார்த்து பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சிடும். என்ன, ஸோ அவங்களுடைய முகத்தெல்லாம் நான் பார்க்குறேன், நல்லா இருக்கீங்களா என்ன. சிலர் பாவம் பத்து இட்லி சாப்பிட்டுட்டு கட்டாவியாக விட்டுட்ருக்கோம், இயேசுவின் ரத்தம் பிரைஸ் சொல்லார், அதையும் பார்ப்பேன், ஐயோ நீ ஒரு வேளையாவது சாப்பிடாமல் வந்தால் எவ்வளோ நல்லவ. ஆண்டவர் நம்ம மேலே கரிசனையாய் பார்க்கணும், ஆமீன் சொல்லுங்களேன். அதற்காக தான் இந்த ஆராதனைக்கு வர்றோம், ஆண்டவரே என் மேலே கரிசனையாயிரும். அடுத்து மத்தேயு 28:20 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு,
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆனால் இது ஆண்டவர் யாருக்கு சொன்னார் அப்படின்னா, அந்த 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு என்ன இருக்குது? சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் என்ன சர்வ சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. அப்பொழுது நான் என்ன செய்வேன், உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஸோ அடுத்து ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்பொழுதும் உன் கூட இருக்கணும் அப்படின்னா என்ன செய், சுவிசேஷத்தை அறிவி. ஆமேன், அல்லேலூயா. எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குது. ஸோ இந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்க முடியாது. சில வசனத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த வசனத்துக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கு நாம் ஆண்டவர் சொன்ன உன் கூடவே இருக்கிறேன். யார் கூட ஆண்டவர் இருக்க போகிறாரு? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களோடு ஆண்டவர் இருக்க போகிறார். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்கிறவர்களோடு ஆண்டவர் இருக்க போகிறார். ஸோ ஆகவே நீங்கள் நல்லா இருப்பதற்கு, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பதற்கு ஒரு காரியம் செய்யுங்க, தேவனுக்கு உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்யுங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களை தனியாய் விடவே மாட்டார், தனியாக விடவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், ஆண்டவரே என் மேலே நோக்கமாயிரும், என்னை ஆசீர்வதியும் என்பது ஆரம்ப நாட்கள். ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 வருஷம், ஒரு 2 வருஷம் ஆரம்ப நாட்கள் நல்லது. வந்து வசனத்தில் பலப்படுங்க, நல்ல வார்த்தையை கேளுங்க, சந்தோஷமாய் வாங்க, ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் நல்லா போஷிக்கப்படுங்க. அதுக்கு பிறகு உங்கள் மனசில் உங்கள் மனசாட்சி பேசணும், கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சாரு, நான் அவருக்கு ஏதாகிலும் செய்யணும். ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், அப்படி நாம் ஏதாகிலும் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சகல அதிகாரமும் இருக்குது, நான் உங்களோடு கூட எப்பொழுது இருப்பேன், நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை தனியாக விட மாட்டேன், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அப்படி கூட ஆண்டவர் சொல்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. பெரிய ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை, சின்ன ஊழியம் செய்யுங்க. ஸோ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. இதை கொண்டு போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை படித்த நல்லா இருக்குது பிரதர் கொடுங்க, அவ்வளோதான். நீங்கள் ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் விசேஷமானதை நம்ம செய்யணும். நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன காரியத்தை செய்யணும். நான் +1 +2 படிக்கும் போதே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் பஸ்ஸில் போகணும், பஸ்ஸில் போகும்போது ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு என்னுடைய பேக்கில் ட்ராக்ஸ் சுவிசேஷ பிரதிகளை வைத்து அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். கிராம ஊழியத்துக்கு போவோம், அவங்களோடு கூட போவோம், போய் ஊழியம் செய்யணும். அதனால தான் கர்த்தர் இன்றைக்கி என் கூட இருக்கிறார். ஆமேன், உங்கள் கூட கர்த்தர் இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் செய்யுங்க, இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன ஊழியம். இன்றைக்கு நிறைய பேரோடு கூட நீங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது கர்த்தரோடு இருக்கிறீங்க, ஏன்னா அவர் கர்த்தர் சர்ச்சில் இருக்கார். நீங்கள் சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே கர்த்தர் உங்களோடு இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். ஜெபிக்க வந்த உடனே கர்த்தனமோடு கூட, ஏன்னா இந்த ஆராதனையில் தேவன் இருக்கிறார். ஆனால் நம்ம வெளியில் போகும் பொழுது கர்த்தனமோடு கூட வராரா? ஆண்டவர் நம்மோடு கூட வரணும்னா தேவனுக்கு உகந்த சின்ன சின்ன ஊழியங்கள், ஊழியன் கூட நான் சொல்ல வரலை, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, சின்ன உதவி செய்யுங்க. ஒரு வயதானவர் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கிறாருன்னா அவருக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் திடீர்னு போய் அவர் பேக்கை பிடுங்காதீங்க, அவன் திருடன் திருடன் கத்திடுவார். சரியா, கொடுங்க ஐயா நான் தூக்குறேன், அவர் பாவம். சரியா? ஸோ நம்ம அவர்கிட்ட பார்த்து, ஐயா எங்கே போகிறீங்க, வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி என்ன செய்தார், இந்த நம்ம இது நடத்தினோம்ல, ஆல்ஃபா நடத்தினோம். அப்போ ஒரு தம்பி வந்தார், ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு தம்பி வந்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எங்கே தங்கியிருந்தார்னா, ஒரு வயதான சிங்கப்பூரியன் ஐயா வீட்டில் தங்கியிருந்தார்.
அந்த ஐயாவுக்கு அவர் கீழே ஏதோ உதவி செய்திருக்கிறார். அவர் போகும்பொழுது வரும்பொழுது அப்போ அவர் சொல்லியிருக்கார், தம்பி என் கூடையே வந்து தங்கிக்கொண்டிருக்கார். இவர் என்ன செய்தார், அந்த ஐயா கூடவே தங்கி அவருக்கு சாப்பாடு தர்றது, அவரை ஒரு மகனை மாதிரி பார்த்துக்கிட்டார். அந்த ஐயா வந்து அந்த தம்பி தான் கூட இருக்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷம், யாருமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்தார், தன் மனைவியை ஒர்க் பர்மிட்டில் வேலை செய்கிற தம்பி தன் மனைவியை இந்தியாவிலிருந்து கூப்பிட்டாரு. ஐயா என் மனைவி இங்கே வரட்டும், ஒரு 1 மந்த் இருக்க உதவி செய்யுங்கன்னார். அவர் உதவி செய்தார். அப்போ அவர் மனைவியும் அவரும் இங்கே தங்கியிருக்கும் பொழுது அந்த மனைவி என்ன செய்தது, ஊருக்கு போக வேண்டிய நாள் வந்தது. அப்போ அந்த ஐயா என்ன செய்தார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஏதோ ஒரு நகை கடைக்கு கூப்பிட்டு போய், ஐயா நீ நம்புவீனோ தெரியல, ஏறக்குறைய 30 பவுனுக்கு அந்த பிள்ளைக்கு நகை வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கார். என்ன, ஏன்னா இந்த தம்பி அவருக்கு செய்த உதவி. சரியா, இந்த தம்பி எதிர்பார்க்கல, அப்படியே எதிர்பார்த்தாலும் அவர் என்ன நினைப்பார், நாம் ஏதோ சரி நகை கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு மோதிரம் ஒன்று வாங்கி தருவாங்கன்னு நினச்சாரு. அந்த ஐயா அவருக்கு 30 பவுனுக்கு நகை வாங்கி கொடுத்த, 30-40 பவுனுக்கு நகை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் அனுப்பிச்சிருக்காங்க. நாம் யாருக்காவது நன்மை செய்தாலே தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதுதான் நல்ல சமாரியன் கதையில் ஆண்டவர் சொல்கிறார், என்ன நன்மை செய்வோம். இன்றைக்கு நாம் இந்த உலகம் என்ன நம்மளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நாம் இந்த உலகத்துக்கு உப்பு, இந்த உலகத்துக்கு வெளிச்சம், இந்த உலகத்துக்கு நாம் நல்ல சமாரியர்கள். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா, நாம் நல்லவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாம். யாருக்காவது உதவி செய்யலாம், யாருக்காவது சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கலாம், யாராவது சரியான ஆடை இல்லைன்னா, உங்கள்கிட்ட எவ்வளவோ ஆடைகள் நல்ல ட்ரெஸ் வச்சுருப்பீங்க, யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க, என்ன அதை எடுத்து யாருக்காவது கொடுக்கலாம். சரி போகிறீங்க, ஒருத்தன் கிழிஞ்ச போன ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறான், அவனுக்கு அதை கொடுக்கலாம். நன்மை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்து பாருங்கள், 1 ராஜாக்கள் 9:3. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன், நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் விளங்கும் என்று, என்னுடைய என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தம் பண்ணினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். ஆமென். ஆண்டர் அடுத்து சொல்கிறாரு, என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் ஆலயத்தில் இருக்கணும்னா, நான் உன் ஆலயத்தை பரிசுத்த பண்ணினேன். ஆமென். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் என்னாலும் இருக்கணும்னா இந்த ஆலயம் பரிசுத்தமாக்கப்படணும். ப்ரைஸ் த லார்ட். அல்லேலூயா. இது ஒரு ஊழியனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு. இல்லாவிட்டால் ஊழியத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பாஸ்டர்ஸ், என்ன வர்ஷிப் லீடர்ஸ், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன, ஏதோ வந்தோம், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு வர்ஷிப் நடத்தினோம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடினோம், இல்லை, நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த இடத்தை நாம் பரிசுத்தமாய் தேவனுக்கு மாற்றணும். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருப்பார். நீ கட்டின இந்த ஆலயத்தில் நான் என்றைக்கும் இருக்கும்படி இதை பரிசுத்தமாக்கினேன். எப்படி பரிசுத்தமாக்கினார்? சாலமோன் 1000 கணக்கில் ஆண்டவருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டு ஆண்டருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரங்களையும் துதி பாடல்களையும் பாடி முழங்காலில் நின்று செபித்து ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி மன்றாடினார். ஸோ இன்றைக்கு இந்த ஆலயத்தில் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்படணும். நீங்கள் இப்போ எப்படின்னு தெரியல, பழைய பெந்தகோஸ்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த பாஸ்டர், பழையன்னு இல்லை இப்போவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் ஸ்தோதிரம், அவங்க ஸ்தோத்திரமே வித்தியாசமாக இருக்கும். என்ன ஸ்தோதிரம் ஸ்தோதிரம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஆராதனை 10 மணின்னா அவங்க ஒரு 9:50 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்து கரெக்டாக. நான் பெங்களூரில் கேஆர் பால் அப்படின்ற ஒரு பாஸ்டருடைய, நான் பெங்களூரில் படிக்கும் பொழுது அந்த பாஸ்டருடைய சர்ச்சுக்கு போவேன். அவர் கரெக்டாக அவங்க அந்த பெல் அடிக்கிற அந்த இது வச்சுருப்பாங்க, அந்த டைம் பீஸ், அது டக்குன்னு ஒரு அடி அடிக்கும், 10 மணிக்கு டன் 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 10 அடிக்கும்னு. அது அடிக்கும் பொழுதே அவர் ஸ்தோத்திரம்னு ஆரம்பிப்பார் அந்த மைக்கில் கரெக்டாக. அது வரைக்கும் ஜனங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், இந்த ஆராதனைக்கு முன்னாடியே வரீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க,
சில சகோதரிகள் ஒவ்வொரு ஆராதனையிலையும் அங்கே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. நாம் எந்த அளவு கண்ணீர் வடிக்கிறோமோ, எந்த அளவு நாம் ஆண்டவரை துதிக்கிறோமோ, அந்த அளவு இந்த சபை பரிசுத்தம் அடையும். பரிசுத்தத்தினுடைய மேன்மை என்னென்னா மகிமை. பரிசுத்தத்துக்கு வந்து ஒரு அளவு இருக்குது, ஒரு அளவு இருக்குது. தேவனுடைய பரிசுத்தம் வேறு. என்ன, இப்போ நம்ம எல்லோருமே ஒயிட் ஷர்ட் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, நானும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன். ஆனால் சில ஒயிட் ஷர்ட் வந்து ஒரு பழுப்பு நிறமாக இருக்கும். என்ன ஏன்னா கொஞ்சம் பழசாயிடுச்சு. சிலருடைய ஒயிட் ஷர்ட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ஏன்னா புதுசு. இல்லாட்டா நல்லா ஏதாவது போட்டு அவங்க அதை சுத்தப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பரிசுத்தம் என்பது அது டிஃப்ரெண்ட் இருக்குது. சிலருக்கு ஒரு அதிகாரம் வாஸ்தாலே பரிசுத்தம், சிலருக்கு 10 அதிகாரம் வாஸ்தா தான் பரிசுத்தம். ஆமீன். சிலருக்கு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே பரிசுத்தம், சிலருக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் தான் பரிசுத்தம். உண்மையா இல்லையா? ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரியா? ஸோ அப்போ ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினால்தான் தேவன் சொல்கிறாரு, என் இருதயமும் என் கண்களும் எப்பொழுதும் அங்கே இருக்கும். அடுத்து நம்ம எல்லாருமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாம் என்னவா? தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். உங்கள் ஆலயத்தில் எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் நோக்கமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. இப்போ ஆலயத்துக்கு வந்துட்டோம், நிச்சயமாகவே தேவன் இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறார். கிங் ஆஃப் க்ளோரிக்கு ஒருத்தர் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்தாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் அற்புதம் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ கண்ணீர் வடிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல, அவ்வளோ ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி இருக்கிறோம், அழுது இருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், சபைக்காக அவ்வளவு வேதனையோடு. குறைவு தான் நம்ம செய்தது, ஆனாலும் செய்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எசேக்கியா ராஜா சொன்னதை போல, ஆண்டவரே உமக்காக செய்ததை நினைத்தருளும். என்ன, அதே போல் நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலே எப்பொழுதும் அவர் பார்வை இருக்கும்படி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறுங்க. காலையில் எழுந்தவுடனே முதல்ல தேவனை துதியுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அப்பா ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. நல்ல பாடலை பாடுங்க, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என்ன சரியா? காலையில் எழுந்த உடனே கொள்கதா மலையில், அது வேண்டாம் சரி, அதை இப்போ இந்த திருவிருந்து நேரத்தில் பாடுவோம். என்ன, காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை துதித்து, என்ன ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஆராதியுங்க, வேதத்தை வாசியுங்க. கர்த்தர் எப்பொழுது உங்களோடு கூட இருந்தால் சஞ்சலங்கள் ஓடிடும், தோல்விகள் ஓடிடும். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில் பயம் போயிடும். பாஸ் கிடைக்குமா கிடைக்காதா, விசா அப்ரூவல் ஆகுமா ஆகாதா, பயம்லாம் போயிடும். வானாதி வானங்களை உருவாக்கின ரூம் கூட இருக்கிறார். ஒருவேளை இங்கே உனக்கு கிடைக்காம போனாலும் அமெரிக்காவில் கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார், கனடாவில் கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். அவரை நம்பினா அவர் எல்லாமே அவருடையது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே கிடைக்கும், எல்லாருக்கும் இங்கே கிடைக்கும். ஆமென். இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் இருப்பு தாழ்ப்பாளை முறிப்பார். ஆமென் சொல்லுங்க. முறிப்பார், நிச்சயமாக நல்ல வாசலை திறப்பார். நீங்கள் ஒரு தேவாலயமாய் மாறுங்க. தேவாலயத்தில் எப்பொழுதும் தேவன் இருப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் தான் தேவாலயம், நீங்கள் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற தேவ பிள்ளைகள். நமக்கு துயரம், கண்ணீர், பாடு, பாவங்கள், பலவீனங்கள் இதையெல்லாம் தூக்கி எறியுங்க. இந்த ஆலயம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் எங்கேயாவது ஒரு பூச்சி இருக்க தான் செய்யும், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அழுக்கு இருக்க தான் செய்யும். நீங்களும் இப்போ போகும்பொழுது ஆங்காங்கே டிஷ்யூவை போட்டுட்டு போக தான் போகிறீங்க. ஹலோ. என்ன, நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ சில குறை இருக்க தான் செய்யுது. ஆனால் ஆண்டவர் நம்மை ஒதுக்குவதில்லை. ஆண்டவர் உன்னை தேவாலயமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய சொத்தாய் பார்க்கிறார். என்னுடைய சம்பத்து என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஸோ தேவாலயமாய் மாறிடுவோம். அவர் எப்பொழுது நம்மோடு வாசம் பண்ணிடுவார். ஆமென். துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதியுங்க, நல்ல சந்தோஷமாய் ஆராதியுங்க. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒரு தேவாலயமாய் மாற்ற விரும்புகிறார்.
ஆண்டவர் உங்களை ஒரு உன்னதமான ஒரு தெய்வீக மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். நம்ம வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை தான், அதே வேலை தான், அதே குடும்பம் தான், அதே சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஆனால் உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார். அலேலூயா, அலேலூயா. ஸோ தேவாலயமாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். சரி, அடுத்து ஒரு வார்த்தை, பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் சபைக்கு சொல்கிறாரு, சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு சொல்கிறாரு, ஒன்றுத்துக்கு நீ கவலைப்படாதே. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், எதுக்கும் கவலைப்படாதீங்க. கையை பிடிச்சி சொல்லுங்கம்மா, கையை பிடிச்சி. ஏம்மா எதற்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமீன் சொல்லுங்களேன், சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். ஜபம் மட்டும் பண்ணுங்க, சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, ஜபம் மட்டும் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன கேட்குறார், பலி கேட்குறாரா, ஆட்டை கேட்குறாரா, பணத்தை கேட்குறாரா, என்ன சொல்கிறாரு, எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால் வேண்டுதனாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. 1 Peter 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடுங்க. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வையுங்க. ப்ரைஸ் அலோன். என்னென்ன கவலை இருக்கோ ஆண்டர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இதெல்லாம் என் கவலை, இன்னையிலேருந்து அது உங்கள் கவலை, அவ்வளோதான். ப்ரைஸ் அலோன். நான் கவலைப்பட்டு ரொம்ப குறைவு தான், என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் கவலை வரும், மற்றபடி ஐ எம் கவலை ஃப்ரீ மேன். ரொம்ப கவலையெல்லாம் இல்லை. ஒன்று ரெண்டு காரியங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் பார்த்துக்குங்க, குழந்தைங்களை நீங்கள் பார்த்துக்குங்க, குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்குங்க, சபையை நீங்கள் பார்த்துக்குங்க. நாம் எதுக்கு கவலைப்படுவானே, என்ன நம்ம லைஃப் எப்படி, ஃப்ளைட்டில் போகிறோம், என்ன அங்கே உள்ள சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, நாம் எதுக்கு கவலைப்படணும். ஆமீன். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ஃபைலட்டை காப்பாற்றும், அவன் தூங்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் அவர் தூங்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டா இருக்கிறோம். எவ்வளோ நம்பிக்கை, அவன் அவன் என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துருப்பான். சரி, அந்த ஃபைலட்டை நம்புகிறோம், அந்த ஃப்ளைட்டை நம்புகிறோம், எத்தனையோ 1000 அடி மேலே போயிட்டுருக்கு, என்ன ஒரு மனுஷனை நம்புகிறோம். ஏன் நம்ம தேவனை நம்பக்கூடாது? அல்லேலூயா. ஏன் நம்பக்கூடாது, அவரை நம்புவோம். ஆமென் சொல்லுங்க, இன்றைக்கி சொல்லுங்க. கடனா, ஆண்டவரை நம்புங்க. அந்த விதவை, எலிசாவின் இடத்துல வந்த விதவைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யலை. ஒரு நாள் திடீர்னு நைட்டு எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு ஃபோனாக என்னது, ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் ஒருத்தன் தம்பி. நைட் அடித்தா நான் எடுக்கலை ஃபோன், நைட்டு மிட் நைட்டு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மெசேஜ் வந்தது. சரி, என்னையா மெசேஜ் அனுப்பியிருக்கா, ஏதோ அவசரமானு சொல்லி அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா, பாஸ்டர் இன்றையோடு என் கடனை அடைத்து விட்டேன், ஸ்தோத்திரம். அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவனுக்கு என்ன அந்த கடன் பார், அவனை பாஸ்டர் இன்னையோடு என்னது, ஐ எம் டெப் ஃப்ரீ, இன்னைக்கு இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டேன் பாஸ்டர். அடுத்த நாள் காலையில் சொல்லியிருக்கலாம், என் தூக்கத்தை கெடுக்க, தூக்கத்தை கெடுக்கவே நடுராத்திரியில் அடித்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தர் கடனை அடைப்பார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைப்பார். ஜெபம் மட்டும் பண்ணிட்டே இருங்க, டோன்ட் ஸ்டாப் ப்ரேயிங். ஆமென். ஜெபம் பண்ணதை நிறுத்தவே நிறுத்தாது. நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தால் அது ஆண்டவருக்கு ஒரு குடைச்சல் மாதிரி. அவர் அதான் சொல்கிறார் லூக்கா 18:18 இந்த அந்த நியாயாதிபதி சொல்கிறான், ஏமா என் உயிரை எடுக்கிற. ஆண்டர் அதுக்கு ஒப்பிடுறார், நீடிய பொறுமையாக இருந்து நான் உங்களுக்கு தயை செய்யாமல் போவேனோ. ஜெபம் பண்ணிட்டே இரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆண்டவரே அந்த கடனை கொஞ்சம் நினைங்கப்பா. ஹலோ, ப்ரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. உங்களை மாதிரி யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் சொன்ன சிவந்த சமுத்திரம் பிளக்கும் ஆண்டவரே, எனக்கு இந்த சின்ன ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ப்ரைஸ் த லார்ட். நம்புங்க, எல்லாவற்றையும் ஜபத்தில் தேவனுக்கு ஏறட்டுங்க.
குடும்பமாய் ஜெபிங்க, தண்ணி ஜெபம் பண்ணுங்க, சபையில் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நன்மை குறைவுப்படாது. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, சொல்லுங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே நான் பெரிய ஆளாக மாறணும், ஆண்டவரே கேளுங்க என்ன, ஏன் செய்ய மாட்டாரா? ப்ரைஸ் த லார்ட். என்ன சின்ன வயசில் குடிசையில் உட்காந்து மேலே ஓட்டையை பார்த்துட்டு இருந்த ஆள், என்ன சிங்கப்பூர் வருவேன்னா தெரியாது, சிங்கப்பூரில் ஒரு சிட்டிசன்ஷிப் நமக்கு கிடைக்குமா தெரியாது, அதெல்லாம் விடுங்க, ஆண்டர் இப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டர் கொடுப்பாரா தெரியாது. அல்லேலூயா. குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் உட்கார வைக்கிற தெய்வம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை யோசேப்பை போல உயர்த்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இரு. சிறைச்சாலைக்கு போனால் பரவாயில்ல, கஷ்டத்துக்கு போனால் பரவாயில்ல, கண்ணீருக்குள்ளே போனால் பரவாயில்ல, அண்ணன் தம்பி உன்னை தூக்கி எறிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் நீ ஜெபிக்கிற ஜெபம் நிறைவேறும். அல்லேலூயா. நிறைவேறும். நீ ஜெபிக்காதபடி பிரச்சனை வரும். உன் ஜெபத்தை உடைக்கிற மாதிரி அவிசுவாசமான காரியம் நடக்கும். பயப்படாத, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார், அவ்வளவுதான். அவர் நம்ம கூட இருப்பார். ஜெபம் பண்ணால் உன் கூட நிச்சயம் கர்த்தர் இருப்பார். எங்கே போயிடுவார்? ரெண்டு மூன்று பேர் என் நாமத்தினால ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கூட கர்த்தர் இருப்பார். தனி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து நின்று அந்த யாக்கோபோடு பேசினதை போல் உங்களோட ஆண்டவர் பேசுவார். வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சுதந்திரித்து கொள்ளுங்க. எத்தனை வாக்குத்தத்தங்கள் இந்த சபையில் ஆண்டர் நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டர் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வரும்பொழுது எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டர் கொடுக்கிறார். எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. ஆமேன் சொல்லுங்களே. அல்லேலூயா. உங்களை அழைத்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க தான் அழைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திராகம் 40:38. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரதட்சியமாய் பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவிலே அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. நம்முடைய வாழ்வின் எல்லா பிரயாணத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம், அந்த மேகம், அந்த அக்னி அப்படின்னு சொல்கிறது தேவ பிரசன்னம். எப்பொழுதும் கேளுங்க. வேலைக்கு போகும்பொழுது கேளுங்க, வேலையிலேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது கேளுங்க, இரவு நேரத்தில் கேளுங்க. தேவ பிரசன்னம் நம்ம நிரப்பி இருக்கணும். எந்த இடத்துல தேவ பிரசன்னம் இல்லையோ அந்த இடத்துல இருளின் ஆவிகள் அதை ஆக்கிரமிக்க வரும். உங்கள் மேலே நீங்கள் தான் ஆசிரிப்பு கூடாரம். உங்கள் மேலே இரவும் பகலும் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கணும். அல்லேலூயா. தூக்கத்தில் நாய் உங்களை துரத்தக்கூடாது. என்னம்மா என்னாச்சு, நாய் கடிச்சிருச்சு கனவுல, என்ன இதெல்லாம் வரக்கூடாது. என்ன பாம்பெல்லாம் துரத்தக்கூடாது. அப்படியே பாம்பு வந்தாலும் அந்த பாம்பு தலையை நீ ஒரு மிதி மிதிச்சு இயேசுவின் நாமத்தினால அதை தூக்கி எறிகிற மாதிரி தான் உன் கனவு முடியணும். ஒரு ஆமேன் வருதா பாருங்க. அல்லேலூயா. அப்படியே ஒரு சிங்கமோ ஏதோ புளியோ வந்தால் அதை அப்படியே பிடிச்சி நீ அப்படியே கிழிச்சு அதை தூக்கி எரிஞ்சு தாவீத மாதிரி நிற்கிற மாதிரி தான் கனவு வரணும். ப்ரைஸ் த லார்ட். அப்படியே அலறிட்டு எழும்பக்கூடாது, ஸ்தோத்திரத்தோடு எழும்பணும். என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுற, சிங்கத்தை கிழிச்சிட்டேங்க. ஹாலேலூயா. உன் மேலே பிரசன்னம் இருக்கணும், இரவில் பிரசன்னம் இருக்கணும், பகலில் பிரசன்னம் இருக்கணும். ப்ரைஸ் த லார்ட். அலேலூயா. ஆமாம், வருவான் சத்ரு, வருவான் சுற்றி சுற்றி தான் வந்திருப்பான். இங்கே கூட என் பக்கத்தில் ஏதாவது சத்ரு நிற்க தான் செய்யும். ஒரு ஏதாவது ஒரு பிசாசு, ஏதாவது ஒரு சாபம், ஏதாவது ஒரு ஆவி, நீங்கள்லாம் இப்போ எத்தனை கொண்டு வந்திருப்பீங்க, அதை கூட தான் போராடிட்டு இருக்கேன். ப்ரைஸ் த லார்ட். ஹலோ. அதை கிழிக்க தான் தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் பிரசன்னம் என் மேலே இருக்கு. அதுக்கு தான் நல்ல நல்ல பாடல்கள். என்ன நல்ல நல்ல பாடல்கள், அருமையான பாடல்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பரிசுத்தவான்கள் அழகான அழகான பாடெல்லாம் பாடியிருக்கிறாங்கன்னு. ஸோ நல்ல பாடல், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்பொழுதும் என்னாலும் காக்கின்றார். என்ன என்ன அருமையான பாடல்கள். பாடலை பாடிட்டே பாடு. நைட்டு படுக்கும் பொழுதே ஒரு தாய் பேட் நீ பாடுறது பக்கத்தில் இருக்கிற ஆள் எழுந்திருக்கூடாது. ஸோ அவங்களுக்கும் தூக்கிற மாதிரி பாடுற மாதிரி இருக்கணும், சரியா? ஸோ அப்படி அப்படி அப்படியே அந்த அந்த பாடலோடு நீ தூங்க. நிச்சயமாய் ஆண்டர் உன்னை தேற்றுவார்.
உன் குழந்தை நாய் நடுராத்திரியில் அலறாது. நீ சினிமாவை கண்ட டிவி நிகழ்ச்சியை பார்த்து அதை போய் பார்த்துருக்க அந்த குழந்தை மேலே அந்த ஆவி பாயுது. நீ கண்டதை பார்த்துட்டு ஆ ஊன்னு சொல்லி படுத்தோன்னு நடுராத்திரியில் குழந்தை வீல் கடத்துது. ஏன்னா அந்த பிரசன்னம் பிசாசின் பிரசன். பாஸ்டர் பாஸ்டர் என் குழந்தை அழுது, பாஸ்டர் என் புருஷன் நடுராத்திரியில் அப்படி அலறி அலறி எழும்புறாரு. பார்க்கறது என்ன? ஹலோ இருக்கீங்களா? ப்ரைஸ் த லார்ட். நைட்டு கனவு வந்தாலும் உங்கள் மேலே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும். ஹலேலூயா ஹலேலூயா. என் கூட வேலை செய்த ஒரு தம்பி இருந்தான் முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவனுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுனால ரொம்ப பயம். அதுக்கு என்ன தினமும் மெத்தட் வச்சுருக்காமல் ஃப்ளைட்டில் போன உடனே இந்த பேர் அந்த விஸ்கி இதெல்லாம் தருவாங்கல்ல, எவ்வளோ முடியுமோ அவளை குடிச்சிட்டு நிதானத்தை இழந்து தூங்கிடுவான். ஹலோ. அது நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அது தெளிஞ்ச உடனே எழுந்து எங்கே இருக்கிறோம், ஓ ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டோம், ப்ரைஸ் எல்லாம் போனால் அப்படியே போயிட்டோம். நாம் அப்படி இல்லை. ஹலேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தனமோடு கூட இருக்கிறார். ஆமேன். தேவ பிரசன்ன நம்மை ஆளுகை செய்யணும். அதுக்கு தான் அந்நிய பாஷை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் நடுராத்திரியில் எழும்பும்போது அந்நிய பாஷை பேசி எழும்புறீங்க இல்லையா? கொட்டா விட்டுட்டு எழும்புறீங்க. அப்படி நைட்டில் எழும்பும் பொழுது, புரண்டு படுக்கும் பொழுது ஒரு ரெண்டு வார்த்தை அந்நிய பாஷை வரணும் வாயில். அலையிலோயா ஸ்தோத்திரம் வரணும், எஸ்அப்பா நன்றி. அந்த அந்த பிரசன்னம் இருந்தால் ஏன் பிசாசு வருது? பிரைசலும் நைட்டில் தூங்கும் பொழுது இயேசுவை தவிர வேறு எதையும் நினைக்காதீங்க, வேறு எதையும் நினைக்காதீங்க. ஆண்டவரே உங்கள் பிரசன்னம், ஆண்டவரே உங்கள் பிரசன்னம். தாவீது சொல்கிறான், படுத்துக்கொண்டே நித்திரை செய்தேன் விழித்தேன், யார் தாங்கி கொண்டிருக்கிறார்? கர்த்தர் என்னை தாங்குகிறார். நம்மளெல்லாம் யார் தாங்குகிறார் தெரியுமா? கர்த்தர் தாங்குகிறார். இல்லைன்னா நமக்கு வந்த பிரச்சனையில் நம்ம எங்கே நின்று இருப்போம்? நம்ம போன உபத்திரவம், நம்ம போன கண்ணீர், நம்ம போன நிந்தை, நம்ம போன அவமானத்தில் எப்படி நாம் நின்றோம்? நமக்கு பின்னாடி கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இரவும் பகலும் அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே இருக்கு. உங்கள் மேலே தேவ பிரசன்னம் இருக்கணும். எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருக்கணும். அந்த பிரசன்னம் விலகுகிற மாதிரி யார்கிட்டயாவது போய் உட்காந்து பேசுகிறீங்க, அந்த பிரசன்னத்தை தான் அது டச் ஆகும் ஃபஸ்ட்டு. ஐயோ தெரியலையே, மனசு சரியில்லையே, இவங்க பேசுறது, டக்குன்னு எழுந்து வந்துடுங்க. ஆமீன். எதையோ பார்க்குறீங்க, மனசில் ஒரு 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 இனம் புரியாத ஒரு வேதனை வரும். அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹலோ ப்ரைஸ் த லார்ட். ஏதாவது பேசும் பொழுதே மனசில் ஒரு சஞ்சலம் வரும். தெரியுமா நான் சொல்கிறது உண்மையாகவே உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒரு சஞ்சலம் வரும். ஏதாவது யார்கிட்டயாவது கோபமாக பேசும் பொழுதே மனசில் ஒரு சஞ்சலம் வரும். அந்த புருஷன் சட்டையை போய் பிடிச்ச உடனே மனசில் ஒரு சஞ்சலம், சே தாலி கட்டினவர் விட்டுடுவோம் போ, அப்படி வருதா இல்லையாம்மா? என்ன சில அந்த மனைவி தலைமுடியை பிடிச்சி அதனால தான் இந்த இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் நல்லா கிராப்பாக கட் என்ன கேட்ட முடி கொட்டிடுதுன்றாங்க. அவரே பிடிங்க எடுத்துட்டார் பாதி. அதை பிடிக்கும் பொழுதே சே நம்ம மனைவியாச்சே. என்ன அந்த குழந்தைய சில அடிக்கும் பொழுது அந்த குழந்தைய பிடிச்சி, சில குழந்தைங்க பெண்டாகவே இருக்குது. காரணம் அப்பா அடித்து அடித்து முதுகில் அடித்து அடித்து அந்த குழந்தை பெண்டாகிடுச்சு. ஐயோ நிஜமா, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. சில குழந்தை ஏன் பெண்டாக இருக்குன்னு அப்பா பிடிச்சி இப்படியே அடிக்கிறார், டம்மு டம்முன்னு அடிக்க இந்த இடத்துல அடிக்கிறாரு. அந்த எலும்பெல்லாம் அப்படியே அப்படியே பெண்டாக இருக்கு. ப்ரைஸ் த லார்ட். குழந்தை அடித்து எங்கே அடிங்க? காலுக்கு கீழே பின்னாடி ஒரு சின்ன குச்சியை வச்சு அடிங்க. ஒரு 9 வயசு 8 வயசு 10 வயசு ஆனால் அடிக்கிறத நிறுத்தணும். அன்பாக பேசணும். புரியும் அவனுக்கு, அவனுக்கு புரியும். அன்பாக பேசணும். சரியா? நம்ம தமிழில் சொன்னாங்க, 5 விளையாதது. ஆமாம், 5 6 அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனை அடித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு மேலே அன்பு காட்டணும். அன்பு 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 காட்டணும். அப்பப்போ கொஞ்சம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும். ப்ரைஸ் த லார்ட். யாரெல்லாம் உங்கள் குழந்தைய பெண்டாக்கியிருக்கிறீங்களோ இன்றைக்கி ஃப்ரண்டில் அடிங்க. ஏசு ஆட்டை நிறுத்திட போகிறீங்க. ப்ரைஸ் சரியா? தெரியல ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு தெரியல. என்ன குழந்தைகளே, தேவ பிரசன்னம் நம்ம மேலே இருக்கணும்.
அலேலூயா. தேவ பிரசன்னம் இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அலேலூயா. இந்த ஆலோசனை எப்போ நமக்கு வருதோ நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அலேலூயா. எப்போ தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு வருதோ அப்போ நம்முடைய வாழ்க்கை வேறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய ரீதியில் உலக பிரகாரமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் ஆலோசனை, இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு டிகிரி முடித்த பையனுக்கு ஒரு வேலை செய்யும் பொழுது அவனுடைய மேனேஜர் இல்லாட்ட அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹை அத்தாரிட்டி சொல்கிறாங்க, தம்பி இந்த வேலையை இந்த மாதிரி இப்படி செய்யுங்க. என்ன ஆலோசனை? எப்போ அவங்களால சில காரியங்களை செய்ய முடியும்? என்ன? எப்போ அவங்களுக்கு திறமை இருக்குது, எப்போ அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, எப்போ அவங்கள நாம் பயன்படுத்த முடியும்னு ஆண்டவருக்கு தெரியுது. அன்றைக்கி தான் ஆண்டவர் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். சிலருக்கு சின்ன வயசுலேயே வந்துடும். சாமுவேலுக்கு சின்ன வயசுலேயே வந்துடுச்சு. ஆண்டவர் 7 or 10-12 years அவனோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டார், ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஆலோசனை, ஆண்டர் கொடுக்குற ஆலோசனையே கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, நமக்கு தப்பாக தோன்றினாலும் சரி, அவர் ஆலோசனையை கேட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாகவே நீ தானியேல் தான், நீ யோசேப்பு தான், நீ தாவீது தான். ஆமென். ஆலோசனை. இன்றைக்கி ஆண்டவருடைய பிரசன்னம் யாருக்கெல்லாம் இருக்கோ ஆண்டவர் கொடுக்கறதே ஆலோசனை தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்கினா தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பார். தீர்க்க தரிசனம் இல்லை, ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். அலேலூயா. ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கே நம்முடைய சரியில் ஊழியக்காரங்கள்லாம் தீர்க்க தரிசனத்தை ரொம்ப பெருசுப்படுத்திட்டாங்க. ஆக்சுவலாக நமக்கு தீர்க்க தரிசனமே தேவையில்லை. ஆமீன். நல்ல ஆலோசனை தேவை. ஒரு மனைவி தலையில் கையை வச்சு, மகளே நீ வல்லமையான தீர்க்கதரிசி ஆவாய், அது அந்த அம்மாவுக்கு முக்கியம் இல்லை. மகளே நீ நல்ல குக்கா, நல்ல சமைக்கிற மகளாய், நல்ல குடும்பத்தை கட்டுகிற மகளாய் நீ மாறுவாய். அந்த ஆலோசனை தான் தேவை. இன்னைக்கு பாதி பெந்தேகோஸ்த சபையில் குடும்பத்தில் ஏன் தெரியுமா பிரச்சனை? மனைவியெல்லாம் தீர்க்கதரிசியாக மாறுனதுனால தான். அவங்க மட்டும் ஆலோசனையை பெற்று புருஷனை நல்லா கவனித்து குடும்பத்தை நல்லா கவனித்து நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுத்துருந்தா குடும்பம் எங்கேயோ போயிருக்கும். இது கீபா கீபா கீபான்னு சொல்லி உன்னை கர்த்தர் ச, அதனால தான் பிரச்சனை. சிஎஸ்ஐ குடும்பத்தில் போய் பாருங்க, குடும்பம் நல்லா இருக்கும். ஆமீன். நல்லா இந்த பெந்தேகோஸ்த சர்ச்சில் போய் பாருங்க, குடும்பம் நல்லா இருக்காது. புருஷன் பாவம் கை கட்டு ஒரு ஓரத்தில் நிற்பார், அந்த அம்மா 3 or 4 feet குதிக்கும். அதான் ஒரு முறை ஒரு ஐயா சொன்னார், பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் அப்படி குதிக்கிறாங்க ஆவியில், ஆனால் என் ஒய்ஃபு வீட்டுக்கு வந்து அதே மாதிரி கோபத்தில் குதிக்கிறாளே, என்ன காரணம்? ஹலோ, என்ன காரணம்? ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம் அல்ல. ஆமீன். தீர்க்க தரிசனம். இன்றைக்கி நிறைய நிறைய நம்முடைய வாலிபர்களுக்கு ஆலோசனை இருந்திருந்தால் வேலையில் முன்னேறி இருப்பான். அவனே அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன, மகனே உன்னை நான் எலியாவை போல அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர் நான் எலியா தெரியுமா, கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஆசி மாதிரி பணத்து பின்னாடி சுற்றிட்டுருக்கான். என்ன தீர்க்க தரிசனம்? நமக்கு அவசியம் இல்லை, பைபிள் போதும். ஆமீன். நானும் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், நானும் தீர்க்க தரிசனம் கேட்குறேன். ஆனால் பொய்யின் தீர்க்க தரிசனம் தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாகிடுச்சு. நான் மெய்யான தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், போய் ஒழுங்காக வேலையை செய், மாதம் நல்லா சம்பாதிச்சு தசமாகத்தை கொண்டு வா, போ. ஹலோ, ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை கொடுப்பேன். தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிற மக்கள் வேறு. சொல்கிறார், மகனே நீ போ, ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன ஒரு 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 கிராமம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீ போ. யோனாக்கு சொன்னார் தானே, நீ போ. அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் மாட்டலுக்கு வராது.
அதான் சென்னையில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசினேன். அப்போ பேசும்போது சொன்னேன், ஏயா உன் சர்ச்சு வளரலை, உன் சர்ச்சு வளரவும் வளராது. ஏன் வளராது? நீ நல்லா ஒரு சபையில் இருந்து நல்லா அந்த ஊழியத்தை செய்துட்டு இருந்த பாஸ்டரோடு கூட இருந்து அதிலிருந்து ஒரு 10 பேரை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு, இவர் அண்ணா நகர் வெஸ்ட்டு ஃபஸ்ட் அவென்யூவில் இவர் சர்ச் வச்சுருக்கிறார் மெயின் பாஸ்டர், இவன் செகண்ட் அவென்யூவில் இவன் சர்ச்சு வைக்கிறான். கேட்டால் கர்த்தர் இங்கே தான் எனக்கு தரிசனம் கொடுத்தாருன்றான். அதுதான் அங்கே தான் அண்ணா நகர்லேயே ஒரு சர்ச் இருக்கு, உனக்கு எதுக்கு இன்னொரு சர்ச்சு? கேட்டால் தீர்க்க தரிசனம்ன்றான். சொன்னேன், உன் சர்ச்சு வளராது. நீ மாறாய் ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா உன் பாஸ்டர்கிட்ட போய் என்ன செய், பாஸ்டர் நான் ஊழியம் செய்யணும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருந்தா அவர் உன்னை ஒரு கிராமத்துக்கு அமைச்சிருப்பார், இல்லாட்டா பக்கத்து ஸ்டேட் பக்கத்து பட்டணத்துக்கு அமைச்சிருப்பார். அப்படி எத்தனையோ சர்ச்சு வளர்ந்துட்டுருக்கு. என்ன ஆண்டவர் ஆலோசனை சொல்ல ஆலோசனை கேட்க நிறைய பேருக்கு இருதயம் இல்லை. ஏன்னா தேவ பிரசன்னம் இல்லை. தேவ பிரசன்னம் இருந்தால் ஆலோசனையை கேட்போம். அலேலூயா. தெளிவாக ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். அதுக்கு பெரிய ஜபம்லாம் தேவையில்லை. நீ தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஆண்டவர் தெளிவாக ஆலோசனை கொடுப்பார். இப்படி ஒரு தொழில் ஆரம்பித்தா என்ன, அதை கைக்குடி வர பண்ணுவார். அதற்காக நீ யோசிப்ப, உன் மைண்டெல்லாம் ஆண்டவர் அப்படியே உன்னை டேர்ன் பண்ணுவார். அதாவது ஆண்டவர் அப்படியே உங்களை அப்படியே டேர்ன் பண்ணுவார். ஒரு கப்பலை திருப்புகிற மாதிரி உங்களுடைய மைண்டை திருப்புவார். உங்களை நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க, இந்த தேசத்துக்கு உங்களை ஆண்டவர் டேர்ன் பண்ணி கொண்டு வந்தார். எங்கேயோ இருந்தீங்க, உங்களை ஆண்டவர் ஒரு சரியான நோக்கத்துக்கு கொண்டு வர்றார். ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஏன் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறாங்க? ஆலோசனை இல்லாததினால். ஸோ தேவ பிரசன்னம் உங்கள் மேலே இருந்தால் தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பார். மகனே இதை செய்யாத, இது எனக்கு பிரியம் இல்லை. மகளே இப்படி செய்யாது, இது எனக்கு பிரியம் இல்லை. சபையே இப்படி நடக்காது, இது எனக்கு பிரியம் இல்லை. பாஸ்டர் வின்சென்ட், மகனே இதை நீ செய்கிறது தப்பு, எனக்கு பிரியம் இல்லை. ஆலோசனை ஆண்டவர் கொடுப்பார். சபை கேட்க வேண்டியது தேவனுடைய ஆலோசனையை. நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் குடும்பத்துக்கு தேவனுடைய ஆலோசனையை. ஆண்டவரே நான் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார் நடுராத்திரியில் யோசேப்புக்கு, சொல்கிறார் குழந்தையை தூக்கிட்டு எகிப்துக்கு போ. ஆண்டவரே எகிப்துக்கா? எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்களே, ஆனால் நீ எகிப்துக்கு போ. ஆமென். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை வளர்த்த நாடு எகிப்திய நாடு, அதில் இயேசு கிறிஸ்து தன் கால்களை வைக்க ஆசைப்பட்டார். ஆமென். ஆலோசனை எகிப்துக்கு கொண்டு போறா. இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை நமக்கு தேவை. அதுக்காக தான் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து செபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடு. அந்த ஆலோசனை உன் மனைவிக்கிட்ட இருந்து கூட வரலாம், உன் புருஷங்கிட்ட இருந்து வரலாம், உன் பிள்ளைகள்கிட்ட இருந்து வரலாம். தேவனுடைய ஆலயத்திலிருந்து அதிகமாகி வரும். ஆமென். ஒரு முறை ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு பொண்ணு பிரதர், ஒரு பொண்ணு நர்ஸாக ஒரு பிள்ளை இருந்தா, அவள் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டேன். அவங்களுடைய ஆஃபீஸர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை, நீ போயிடு அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிருக்காங்க. அவள் வந்து இங்கே எங்கேயோ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். அன்னைக்கு நான் பிரசங்கத்தில் புதன்கிழமை சொல்கிறேன், உன்னை உன் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லி உன்னை அனுப்பியிருக்கலாம். நீ அழுது கொண்டு நீ துக்கத்தோடு கூட நீ இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார், நல்ல வாழ்க்கை அமைப்பார்னு சொன்னால். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பையன் கல்யாணம் பண்ணும். நானே யோசித்தேன், இவனுக்கு கண் இருக்கா இல்லையா, இல்லை அப்படி சம்மந்தமே இல்லை. அவன் அவ்வளோ நல்லா இருக்கிறான், அந்த பிள்ளை நல்லாவே இருக்க மாட்டான், ஆனால் அவளுடைய இருதயம் ஆண்டவரை தொட்டது. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு ஆலோசனை தேவை. ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருந்தது கண்ணீரோடு, ஆண்டவரே எனக்கு ஒரு வழியும் இல்லையே வாழ்க்கையில் முன்னேற, நான் என்ன செய்ய போகிறேன், எல்லா பக்கமும் என்னை சுவற்றால் அடைச்சி வச்சுருக்கிறாங்களே. அன்னைக்கு ஆண்டவருடைய ஆலோசனை வருது, நீ கதவு இல்லைன்னு பார்க்குற, ஆண்டவர் சுவற்றை பிளந்து உனக்கு வழியை உண்டாக்குவார்ன்னு. அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு அற்புதம் நடந்தது. ஆமீன். ஆலோசனை. இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் மேலே எப்பொழுதும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும், என் கூட எப்பொழுதும் ஆலோசனை சொல்லுங்கன்னு கேளுங்க. நல்ல ஆலோசனை ஆண்டவர் தருவார். நல்ல நண்பர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க. என்ன நல்ல நண்பர்கள்! சபையில் ஆண்டவர் நல்ல ஆலோசனை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வருஷத்தின் ஆரம்பம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உங்கள் மேலே கண்ணை வைத்து அவர்களை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. சந்தோஷமாக எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். அன்பானவர்களே, தேவ செய்தியை கேட்டீர்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது,
நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எனக்கு அன்பானவர்களே, தேவனை நோக்கி ஜெபிக்கிற இப்படி நல்ல செய்திகளை கேட்டு ஆண்டவருடைய வசனத்தை நம்பி விசுவாசித்து என்னோடு கூட சேர்ந்து செபித்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பங்களே, அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார், உங்களையும் நடத்துவார், உங்கள் பிள்ளைகளையும் நடத்துவார். சந்தோஷமாக இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று மனதார தேவனை துதியுங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆபத்தாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், தோல்விகளை சந்திக்கலாம், கர்த்தர் நித்தமும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே. நித்தமும் நான் நடத்துவேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி அப்பா என்னை நடத்தும் என்று சொல்லி மன்றாடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, அப்பா என் அன்பு இளம் பிள்ளைகளை, கரம் பிடித்து கொள்ளுங்கப்பா, கரம் பிடித்து கொள்ளுங்கப்பா. மனுஷன் கைவிட்டு இருக்கலாம், நம்பினோர் கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் உடைய வாழ்க்கை நிமித்தம் தவற்று நிமித்தம் எல்லாரும் விலகி போயிருக்கலாம், நீ வேண்டாம் என்று விலகி போயிருக்கலாம். எனது அருமை ரட்சகா, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இந்த பிரசங்கத்தை கேட்ட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும். நீர் தகப்பன் அல்லவா? நீர் நல்ல மெய்ப்பன் அல்லவா? எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த அன்பு இரட்சகர் அல்லவா? ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குற்றங்களை மன்னித்து தயவாய் அவர்கள் கரத்தை பிடித்து கொள்ளும், தயவாய் அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளும். இன்றையில இருந்து அற்புதங்கள் நடப்பதற்காய் நன்றி, நன்றி அப்பா. எலோகிமா காஷா தூனமா, நன்றி அப்பா. சபிக்கப்பட்ட ஆவிகள் சாப கிரியைகளை நான் இப்பொழுதே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன், நன்றி சுவாமி. விடுதலை அவர்கள் மேல் இறங்குவதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்கள் மேல் இறங்கும். கர்த்தாவே, இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், நித்தம் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி, N4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628-0001. உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: 0461-420-0675 மற்றும் 822-0014-177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 1202135-0000-0315, பேங்க் கரூர் வைசியா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி, ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202. தயவுசெய்து உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.